நார்த் மெட்ராஸ் படத்தில் நடிக்கிறதா இருந்த ஆவின் பால் நடிகை விலகி கொண்டதை அடுத்து அவருக்கு பதிலாக ஐஸ்வர்யாவான நடிகை நடிக்கிறாராம். அவருக்கு 40 லட்சம் ரூபா சம்பளம் பேசப்பட்டிருக்கான். ஆனால் இதுக்கு முன்னாடி நடிக்கிறதா இருந்த சமந்தா நடிகைக்கு 1 கோடி ரூபா சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்களாம். அதுக்கப்புறம் நடிக்க வந்த ஆவின் பால் நடிகைக்கு 80 லட்சம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்களாம். ஆனால் ஐஸ்வர்யமான நடிகைக்கு வெறும் 40 லட்சம் ரூபா தான் சம்பளம் அப்படின்றதுனால அவங்க ரொம்பவே அப்செட்டாம். சேவை வரி குறைப்பு, திருட்டு விசிடி ஒழிப்பு, இப்படி பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி வர 30ஆம் தேதி முதல் வேலை நிறுத்த போராட்டத்தை நடத்த இருக்கிறதா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க தலைவர் விஷால் அறிவிச்சிருந்தார். இந்த வேலை நிறுத்தத்திற்கு ஆதரவு இல்லை அப்படின்னு ஏற்கனவே தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர்கள் மற்றும் விநியோகஸ்தர்கள் சங்கம் அறிவித்திருந்தது. அவர்களை தொடர்ந்து இப்போ தமிழ் திரைப்பட வர்த்தக சபையும் இந்த வேலை நிறுத்தத்தில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இப்படி திரைப்படத்துறையைச் சேர்ந்த ஒவ்வொரு சங்கத்தினரும் வேலை நிறுத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதால வேலை நிறுத்தம் வாபஸ் ஆகுமா என்ற ஒரு சூழ்நிலை நிலவியது. அதன் பிரதிபலிப்பாக வர 30ஆம் தேதி நடக்க இருந்த வேலை நிறுத்தத்தை வாபஸ் பெறுவதாக தயாரிப்பாளர் சங்க தலைவரும் நடிகர் சங்க பொதுச் செயலாளரும் நடிகருமான விஷால் தெரிவிச்சிருக்காரு. சங்கர் இயக்கத்தில் ரஜினி, அக்ஷய்குமார், ஏமி ஜாக்சன் இப்படி பலர் நடித்து உருவாகியிருக்கக்கூடிய படம் 2.0 லைகா நிறுவனம் பெரிய பொருட்செலவில் தயாரிச்சிருக்கிற இந்த படத்துக்கு ஏஆர் ரகுமான் இசையமைச்சிட்டு வராரு. இந்த நிலையில் அண்மையில் இந்த படம் பற்றி பேசின ஏமி ஜாக்சன், ரஜினிகாந்த் மாதிரி ஒருத்தரோட நடிக்கிறது எனது நடிப்புலக வாழ்க்கையில் ஒரு மைல்கல் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அக்ஷய்குமார் கதாபாத்திரம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அட்லி இயக்கத்தில் விஜய் நடிச்சிட்டு வர படத்தோட படப்பிடிப்பு வெளிநாட்டில் நடந்துட்டு வருது. இந்த படத்தோட பணிகள்லாம் குறித்து படக்குழுவிட்ட கேட்டபோது படப்பிடிப்பை வேகப்படுத்தியிருக்கோம், விஜய் பிறந்த நாளான June 22 படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கை வெளியிட முடிவு செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் படப்பிடிப்பு 65% நிறைவு பெற்றதாகவும் படக்குழுவினர் சொன்னாங்க. பாகுபலி படத்தோட வெற்றிக்கு அப்புறமா தமன்னா இப்போ சிம்புவோட அன்பானவன், அசராதவன், அடங்காதவன், விக்ரமோட ஸ்கெட்ச் போன்ற படங்களில் நடிச்சிட்டு வந்தாங்க. இதில் அன்பானவன், அசராதவன், அடங்காதவன் படத்தோட படப்பிடிப்பு ஏற்கனவே முடிஞ்சிடுச்சு. இந்த நிலையில் விக்ரமோட ஸ்கெட்ச் படத்தில் மட்டும் நடிச்சிட்டு வந்தாங்க. இந்த நிலையில் இப்போ இந்த படத்தோட படப்பிடிப்பும் தமன்னா முடிஞ்சிட்டதா தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவிச்சிருக்காங்க. ஸ்கெட்ச் படத்தை சிம்புவை வச்சு வாலு படத்தை எடுத்த விஜய் சந்தர் இயக்கிட்டு வராரு. இறைவி படத்துக்கு அப்புறமா தனுஷ் நடிக்க இருக்கிற புதிய படத்தை இயக்க ஒப்பந்தமானார் கார்த்திக் சுப்புராஜ். தேனாண்டாள் பிலிம்ஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்க இருக்கு. இதோட படப்பிடிப்பு அக்டோபரில் துவங்கும் அப்படின்னு தனுஷ் தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவிச்சிருக்காரு. தனுஷ் படத்தை இயக்குவதற்கு முன்பா பிரபுதேவா நாயகனாக நடிக்கக்கூடிய படத்தை இயக்கி வராரு கார்த்திக் சுப்புராஜ். இதோட ஷூட்டிங் இப்போ பாண்டிச்சேரியில் நடந்துட்டு வருது. ஒரு குறுகிய கால தயாரிப்பாக இது இருக்கணும் அப்படின்னு தீர்மானிச்சு ஒரே கட்டத்தில் மொத்த படப்பிடிப்பையும் முடிக்க படக்குழு திட்டமிட்டிருக்கு.